ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரைட்டரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கிலீஷ் பிரிட்டிஷ் ரைட்டர்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு போயட் அப்படின்னு கூட இவரை நம்ம சொல்லலாம். யார்னா, மேத்யூ அர்னால்ட். அவரை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோங்க. அவர் பிறந்தது வந்து December 24, 1822 வந்து பிறந்திருக்காரு. எங்கன்னா, மிடில்செக்ஸ் இங்கிலாண்டில் வந்து அவர் பிறந்திருக்காரு. அவர் இறந்தது வந்து April 15, 1888 லிவர்பூல் இங்கிலாந்து, அந்த பிளேஸில் வந்து அவர் பரிடம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அவர் எங்கே ஒர்க் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல், நேஷனலிட்டி பிரிட்டிஷ். அதாவது பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருக்கும்போது அவர் வந்து ஸ்கூலோட இன்ஸ்பெக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவரோட ஜானர்ஸ், இவர் எழுதின என்னென்ன ஒர்க்கு வந்து என்னென்ன ஜானரில் வந்து பப்ளிஷ் ஆகியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போனோங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வந்து லிட்ரரி, செகண்ட் வந்து சோசியல், மூணாவது வந்து ரிலிஜியஸ் அண்டு கிரிட்டிசிசம் அப்படின்ற இந்த ஜானரில் ஃபுல்லுமே வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மேத்யூ அர்னால்டோட ஒர்க்கு எல்லாமே வந்து பப்ளிஷ் ஆகியிருக்கு. நோட்டபிள் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபேமஸான ஒர்க்கு ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னென்னா, டோவர் பீச். டோவர் பீச்சில் எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எக்ஸாக்டாக சொல்லணும்னா, அவரோட சேட்னஸ். அவங்களோட ஒய்ஃபை கூப்பிட்டு ஒரு அனிமூன் ஒன்று போயிருப்பார் 1851 நினைக்கிறேன், மேபி கரெக்டாக தெரில. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து மேரேஜ் நடந்திருக்கும். ஆனால் இந்த ஒர்க்கு வந்து பப்ளிஷ் ஆனது டோவர் பீச் வந்து 1861 வந்து பப்ளிஷ் ஆகியிருக்கும். சரிங்களா, ஸோ இது மாதிரி நிறையா அதில் வந்து என்னென்னா, சோஃபகல்ஸோட அந்த கிரீக் பிலாசபர் இருக்காங்க இல்லையா, சோஃபகல்ஸ். ஸோ அவங்கள பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. அவங்களோட சேட்னஸ்ஸு, இவங்களோட சேட்னஸ்ஸு, இது மாதிரி எல்லா விதமான சேட்னஸை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து த ஸ்காலர் ஜிப்ஸி. இந்த ஒர்க்கு எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து தைரிசிஸ், அதே மாதிரி கல்ச்சுரல் அண்டு அனர்ச். இதெல்லாம் வந்து இவரோட மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க்காக இருக்குது. இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் போயட், அதே மாதிரி கல்ச்சுரல் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, தாமஸ் அர்னால்டோடைய ஒரு சன்னாகவும் இவர் வந்து இருந்துகிட்ருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கோங்க.